வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்தின் பதவிக்காலத்தை நீடிப்பதில் ஆளும் கட்சியின் நிலைப்பாடு குறித்து நாமல் ராஜபக்ஷ தகவல். 2030 இலங்கையில் ஒரு மன்னன் அவதரிக்கப் போவதாக ரெட்டிகள தெரிவித்த ஆரிடம். காணாமல் போயிருந்த வல்வெட்டித்துறை மீனவர்கள் தொடர்பில் தகவல்கள் வெளியீடு. இவ்வாண்டில் புதிய மாறுபாட்டால் பாதிக்கப்பட்டோர் குறித்து சந்திப்பு ஜீவந்தர அறிவிப்பு. டயானா கமகேவிற்கு ஏதேனும் புத்தி குறைபாடு இருக்கக்கூடும் என மைத்ரிபால ஸ்ரீசேன சந்தேகம் வெளியீடு. மின்சார நெருக்கடி தொடர்பில் யோசனையொன்றை முன்வைக்க உள்ளதாக காமனிலுக்குகே தகவல். கொழும்பு துறைமுக நகரில் எடுக்கப்படும் செல்ஃபி மற்றும் தனிப்பட்ட காணொலிகளுக்கான கட்டணம் தொடர்பில் கொழும்பு துறைமுக நகர திட்ட நிறுவனம் அறிவிப்பு. நாட்டை காப்பாற்றக்கூடிய ஜனாதிபதியின் தீர்மானங்கள் குறித்து மகாசங்கத்தினர் நம்பிக்கை வெளியீடு. இனி விரிவான செய்திகள். தேர்தலை நடத்தாமல் ஜனாதிபதி அல்லது அரசாங்கத்தின் பதவிக்காலத்தை நீடிப்பதில் ஆளும் கட்சிக்கு விருப்பமில்லை என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றின் பதவிக்காலத்தை மேலும் 2 நீடிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமகே யோசனை முன்வைத்திருந்தார். இந்நிலையில் கம்பஹா பிரதேசத்தில் ஊடகவியலாளர் அமைச்சரிடம் இது தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், ஜனாதிபதிக்கு தனது பதவிக்காலத்தை நீடிக்கும் தீர்மானமில்லை. நாங்கள் உரிய நேரத்தில் தேர்தலை நடத்துவோம். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் அரசியல் வரலாற்றில் தேர்தலை பின்போடவோ அல்லது நீடிப்பதற்கு எதிர்பார்ப்புகள் இல்லை. நாங்கள் அரசாங்கம் என்ற ரீதியில் அடுத்த 3 மக்களுக்கான கடமைகளை நிறைவேற்றுவோம். எங்களுக்கு பதவிக்காலத்தை நீடிக்க எந்த அவசியமும் இல்லை என அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். 2030 இலங்கையில் ஒரு மன்னன் அவதரிப்பார் என தொற்றுக்கு பாணி தயாரித்த ஆன்மீகவாதியான ரெட்டிகல தேவீந்தர் ஆரூடம் வெளியிட்டுள்ளார். இளவரசர் தியசேன என்று சிலரால் அழைக்கப்படும் அவர் இலங்கையில் பாரிய பொருளாதார, கலாச்சாரம் மற்றும் மனித வளர்ச்சியை நோக்கி அழைத்து செல்வார். 2025 மீண்டும் ராஜபக்ஷ தலைமுறையைச் சேர்ந்த ஒருவர் நாட்டின் ஜனாதிபதியாக வருவார். அதன் பின்னர் 2030 மன்னரின் வருகையுடன் ராஜபக்ஷ பரம்பரையின் அரசியல் முடிவுக்கு வரும். இதேவேளை எதிர்காலத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி அல்லது மக்கள் விடுதலை முன்னணியால் நாட்டில் அதிகாரத்தை பெற முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையிலிருந்து மீன்பிடிப்பதற்காக சென்று காணாமல் போயிருந்த மீனவர்கள் இருவரும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது, வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த சுந்தரலிங்கம் கங்காரூபன், தவராசா சுதர்ஷன் ஆகிய இருவரும் நேற்று முன்தினம் காலை மீன்பிடிப்பதற்காக சென்றிருந்தனர். நேற்று முன்தினம் மாலையே கரை திரும்ப வேண்டிய அவர்கள் நேற்று வரை கரை திரும்பவில்லை. இது தொடர்பில் குடும்பத்தாரால் போலீஸ் நிலையத்திலும் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கும் தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஏற்கனவே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களுக்கும் இது குறித்த தகவல் வழங்கப்பட்டதுடன் கரையில் இருந்தும் தேடுதலுக்காக மீனவர்கள் சென்றிருந்தார்கள். இந்நிலையில் குறித்த மீனவர்கள் இருவரும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பருத்தித்துறை சுப்பர்மடம் பகுதி மீனவர்கள் கரையில் உள்ளவர்களுக்கு தகவல் வழங்கியுள்ளனர். அவர்களின் தகவலின் அடிப்படையில் குறித்த மீனவர்கள் நிலை கொண்டுள்ள கடலின் தொலைவின் அடிப்படையில் அவர்கள் இருவரும் கரை திரும்ப 8 ஆகலாம் என தெரிய வந்துள்ளது. இலங்கையில் 2022 கடந்த 3 புதிய மாறுபாட்டால் பாதிக்கப்பட்ட மேலும் 75 அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் பிரதான வைத்தியர் சந்திப்பு ஜீவந்தர தெரிவித்துள்ளார். ஜனவரி 1, 2 மற்றும் 3 பெற்றுக்கொள்ளப்பட்ட 78 ஆய்வு நடத்தப்பட்டது. இதனூடாகவே இந்த 75 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இலங்கையில் இதுவரை 283 புதிய வகை தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொழும்பு, அவிசாவளை, பொருளஸ்கம்பு, ஹோமாக்கமு, கட்டுக்கொட, கொஸ்கமு, மடப்பாத்து, பாதுக்கு, பரக்குடாவு, வெள்ளம்பட்டிய, பதுளை, காலி, கொலன்னாவு, கில்கிச, நுகைக்கொட மற்றும் ருவன்வெல்லு ஆகிய பகுதிகளிலிருந்தே இந்த தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் அடையாளம் காணப்பட்டவர்களில் இந்தியாவிலிருந்து நாடு திரும்பியவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமகேவிக்கு ஏதேனும் புத்தி குறைபாடு இருக்கக்கூடும் என்று தான் கருதுவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன சந்தேகம் வெளியிட்டுள்ளார். நோய் தொற்று பரவல் காரணமாக கடந்த 2 நாட்டு மக்களுக்கு சேவையாற்ற முடியாது போனது.
அதனால் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி ஜனாதிபதியின் பதவிக்காலத்தையும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தையும் மேலும் இரண்டு வருடங்களுக்கு நீடிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமகே சபையில் யோசனையொன்றை முன்வைத்தார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன டயானா கமகேவிற்கு ஏதேனும் புத்தி குறைபாடு இருக்கக்கூடும் என்றே தோன்றுகிறது. ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை மேலும் இரண்டு வருடங்களால் நீடிக்க வேண்டும் என்று டயானா கமகே கூறினாலும் இவ்விடயத்தில் ஜனாதிபதியின் நிலைப்பாடு என்னவென்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா, அவர் இதற்கு உடன்பட வேண்டுமல்லவா, ஜனாதிபதி இவ்வாறானதொரு நிலைப்பாட்டில் இருக்க நான் கருதவில்லை. அது மாத்திரமின்றி எமது நாட்டின் வரலாற்றை பொறுத்த மட்டில் இதற்கு முன்னொரு போதும் ஜனாதிபதியின் பதவிக்காலம் நீடிக்கப்படவில்லை. நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை நீடித்தால் ஜேஆர்ஜிவிற்கு என்ன நேர்ந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள மின்சார நெருக்கடி காரணமாக மின்சார பாவனையை குறைப்பதற்கான யோசனையொன்றை அமைச்சரவை கூட்டத்தில் முன்வைக்க உள்ளதாக மின்சக்தி அமைச்சர் காமனிலுக்குகே தெரிவித்துள்ளார். இந்த யோசனைக்கு அமைய தெருக்களில் உள்ள மின் விளக்குகளை அணைத்து வைப்பது, அலுவலகங்களின் மின் உபகரண பாவனைகளை கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சரின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்குமைய மாகாண சபைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் தெருவிளக்குகள் திட்டமிட்ட முறையில் ஒன்றின் கீழ் பொருத்தப்படவில்லை. அவற்றை அணைப்பதானால் ஒவ்வொன்றாக அணைக்க வேண்டும். ஆனால் அதிவக பாதைகள் பிரதான தெருக்களில் திட்டமிட்ட முறையில் தெருவிளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. இவற்றை எம்மால் கட்டுப்படுத்த முடியும். அவை தொடர்பில் யோசனை ஒன்றினை முன்வைக்க எதிர்பார்க்கின்றோம் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக நகரில் எடுக்கப்படும் செல்ஃபி மற்றும் தனிப்பட்ட காணொலிகளுக்கும் பணம் அறவிடப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என கொழும்பு துறைமுக நகர திட்ட நிறுவனம் தெரிவித்துள்ளது. துறைமுக நகரத்தில் தனிப்பட்ட நிகழ்வுகள், வணிக புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களுக்கு கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய தனிப்பட்ட நிகழ்வுகள், திருமண நிகழ்வுகள், பாடல் தயாரிப்பு, விளம்பரங்கள் அல்லது வேறு வகையான வர்த்தக நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ளப்படும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோ எடுப்பதற்காக மாத்திரம் கட்டணம் அறவிடப்படும். ஆனால் செல்ஃபி மற்றும் தனிப்பட்ட காணொலிகளுக்கும் பணம் அறவிடப்படுவதாக சமூக வலைத்தளங்களில் செய்திகள் வெளியாகின. இந்த செய்திகளில் எவ்வித உண்மையும் கிடையாது எனவும் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக நகரத்தில் அண்மையில் திறக்கப்பட்ட பகுதியில் புகைப்படம் எடுத்தல் மற்றும் வீடியோ பதிவு நடவடிக்கைகளுக்காக அறவிடப்படும் கட்டணங்கள் அண்மையில் அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அதல பாதாளத்துக்கு சென்று கொண்டிருந்த நாட்டையும் தேசத்தையும் பாரம்பரியத்தையும் காப்பாற்ற ஜனாதிபதியின் தலைமையினால் மாத்திரமே இயலும் என மகாசங்கத்தினர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற பௌத்த ஆலோசனை சபையின் 12வது கூட்டத்திலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிவித்துள்ளதாவது, நாம் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மீது வைத்திருந்த நம்பிக்கை வீணாகவில்லை. ஜனாதிபதி பொறுமையுடனும் நன்கு திட்டமிட்டும் எடுத்த தீர்மானங்களின் பிரதிபலன்கள் தற்போது ஜதார்த்தமாகி வருகின்றன. தொற்றிலிருந்து மக்களை மீட்டெடுக்கும் சவால்கள் மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ள நாட்டை மீளக்கட்டி எழுப்புவதற்கும் ஜனாதிபதி மேற்கொண்ட பங்களிப்புக்கு பாராட்டுகள். மேலும் தொலைநோக்கு பார்வையும் நடைமுறை சிந்தனையும் கொண்ட தலைவராக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மீது நம்பிக்கை வைத்து மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்ற ஒன்றிணைவது அனைத்து தரப்பினரதும் பொறுப்பு எனவும் மகாசங்கத்தினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த 2018 நாடாளுமன்றத்தில் மிளகாய் தூள் வீசப்பட்டு கதிரைகள் தூக்கி எறியப்பட்டு சர்ச்சைக்குரிய அமைதியின்மை நிலையொன்று ஏற்பட்டது. அதனை நானும் தற்போதைய பிரதமரும் கலந்துரையாடி திட்டமிட்டு நிகழ்த்தியதாக கர்ஜி சூரிய குறிப்பிடுகின்றார். கடந்த 2018 நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட சர்ச்சைக்குரிய சம்பவத்தை தானும் தற்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் திட்டமிட்டு அரங்கேற்றியதாக முன்னாள் சபாநாயகர் கர்ஜி சூரிய கூறுவது அதிர்ச்சியளிப்பதாக முன்னாள் பிரதமரும் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார். ஸ்ரீகொத்தலாவில் இடம்பெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் கருத்து வெளியிட்ட அவர் கர்ஜி சூரியவின் இந்த குற்றச்சாட்டை நிராகரித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், இவ்விடயம் தொடர்பில் நேர்காணல் ஒன்றில் அவர் எனது பெயரை நேரடியாக கூறியிருக்காவிட்டாலும் நேர்காணலை நடத்தியவர் எனது பெயரை குறிப்பிட்டு கேட்கின்ற போது கர்ஜி சூரிய அதனை மறுத்தளிக்கவில்லை. இது எனக்கு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றது என்றார்.
சில தரப்புகள் கமிஷன் பெறுவதற்காகவே அரிசி இறக்குமதி செய்யப்படுவதாக அகில இலங்கை விவசாயிகள் கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. அகில இலங்கை விவசாயிகள் கூட்டமைப்பின் தலைவர் நாமல் கருணாரத்ன அரசாங்க தரவுகளின்படி தற்போது சந்தையில் தேவையான அரிசி கையிருப்பு இருப்பதாக தெரிவித்தார். இலங்கைக்கு வருடாந்தம் 3.7 மில்லியன் மெட்ரிக் டோன் அரிசி தேவைப்படுவதாகவும் 3.6 மெட்ரிக் டோன்கள் நுகர்வுக்காகவும் 100,000 டோன்கள் சாகுபடிக்காகவும் தேவைப்படுவதாக அவர் கூறினார். அரசு அமைப்புகளில் உள்ள தரவுகளின் அடிப்படையில் இலங்கை 2019 4.78 மில்லியன் மெட்ரிக் டோன் அரிசியையும் 2020 5.3 மெட்ரிக் டோன் அரிசியையும் 2021 மேலும் 4 மெட்ரிக் டோன் அரிசியையும் உற்பத்தி செய்துள்ளது. எனவே பெரும்புகத்தில் போதிய அறுவடை கிடைக்காவிட்டாலும் 2022 நடுப்பகுதி வரை தேவையான அரிசி கையிருப்பு நாட்டில் இருப்பதாக அவர் கூறினார். உள்ளூர் விவசாயிகளுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் கமிஷன்களை பெறுவதற்காக மட்டுமே அரிசி கையிருப்பு இறக்குமதி செய்யப்படுகின்றது என்பது தெளிவாகின்றது என மேலும் தெரிவித்தார். நாட்டில் புரையோடி போயிருக்கும் நீண்டகால தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வை காண்பதை தவிர்த்து ஏனைய அனைத்து விடயங்களையும் கையாள முடியும் என்று ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ பகற்கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் பகிரங்கமாக சாடியுள்ளார். அத்துடன் இனியும் ராஜபக்ஷக்களிடத்தில் நீதி நியாயத்தினை எதிர்பார்க்க முடியாது என்று குறிப்பிட்ட அவர், உடனடியாக சர்வதேசத்தின் தலையீட்டை கோரும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், செல்வநாயகம் போன்ற தலைவர்கள் ஐக்கிய இலங்கைக்குள் அனைத்து இன குழுமத்தினரும் சமத்துவமாகவே விரும்பினார்கள். அதற்கான ஒப்பந்தத்தையும் செய்தார்கள். ஆனால் அவர் உள்ளிட்ட தமிழ் தலைவர்கள் ஒப்பந்தங்கள் கிழித்தறியப்பட்டு தென்னிலங்கை பெரும்பான்மை தலைவர்களால் ஏமாற்றப்பட்டார்கள். தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வை எட்டுவதற்கு பதிலாக அதனை மேலும் சிக்கலுக்கு உள்ளாக்கினார்கள். இதன் விளைவாக இளைஞர்கள் ஆயுதங்களை கையில் எடுத்து தனிநாடு கோரி போராடினார்கள். இந்த ஆயுத போராட்டம் 2009 வரையில் நீடித்தது. அந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு தற்போது 12 ஆண்டுகள் கடந்தும் இனப்பிரச்சினைக்கான தீர்வு கோரிக்கையை நாம் அழுத்தமாக முன்வைத்து வருகின்றோம். இவற்றையெல்லாம் மறந்துவிட்ட ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ இந்த நாட்டில் இனப்பிரச்சினை இல்லாதது போல கருத்துக்களை வெளியிடுகின்றார். இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் ஏனைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்று அவர் கருதுவது அவருடைய உரையில் மிக தெளிவாக உள்ளது. அதனால் அவர்கள் உள்ளூரிலும் சர்வதேச அரங்குகளிலும் சர்வதேச நாடுகளிலும் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று பல்வேறு வாக்குறுதிகளை அளித்துள்ளார்கள். நீங்கள் பார்த்தது கதவு மீடியாவின் மதிய செய்திகள். எமது அடுத்த செய்திகள் இன்று மாலை பதிவேற்றம் செய்யப்படும்.